Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு ஜோராஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நான் வந்து ரெசிபி எதுமே நான் போடவே இல்ல. chicken, mutton, fish, prawn கூட நான் போட்டிருக்கேன். இதுதான் நான் வந்து போடாம ரொம்ப நாளா வச்சிட்டு இருந்த ஒரு டிஷ். அது என்னன்னா நண்டு ரசம். ரொம்ப சிம்பிளா தான் இந்த நண்டு ரசம் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம். ஈவன் 1 இயர் பேபி கூட நீங்க அவங்க சளியெல்லாம் இருக்கும் போது கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு சதைச்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 காஞ்சி மிளகாய், 4 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ்ல 1 தக்காளி எடுத்திருக்கேன். இது போக இது ரெண்டுமே நம்ம இடிச்சு போட போறோம். சீரகம், மிளகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள், உப்பு, இது கூட மஞ்சத்தூள், கொஞ்சமா கொரியாண்டர் பவுடர், புளி வந்து ஊற போட்டிருக்கேன், கிராப் வந்து அதோட கால் பகுதியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஹீட் ஆகிறதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி ஒன்றாவே சேர்த்துங்க. மிளகும் சீரகமும் இடிச்சுக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கிராபோட காலை லைட்டாக இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் இதோட எசன்ஸ்லாம் ரசத்தில் இறங்கி நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினாலே போதும். அடுத்து கிராப் சேர்த்துருங்க. இடித்து வச்சுருக்க சீரகமும் மிளகும் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், இது 2 நிமிஷம் இந்த கிராபோட பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நண்டோட கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் லைட்டாக சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிராப் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடுங்க. சூப்பராக நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.